ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்ட கேள்வி, சிறந்த ஒரு 5 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொல்லுங்கள் பாஸ், இதுலேருந்து வந்து நான் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் தொடர்ச்சி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை அடிப்படையாக வச்சு நான் வந்து டாப் 5 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி, இந்த டாப் 5 எதோட அடிப்படையை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் மோட்டர், பேட்டரி அண்டு இதோட டோட்டல் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் இதோட வாரண்டி, ப்ரைஸு, இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து எது சிறந்தது, எது சிறந்த வெஹிக்கிள் அப்படின்றத வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சிறந்த 5 வெஹிக்கிள், எவ்வளோ பிராண்ட் இருக்குல்ல, இதில் வந்து டாப் 5 மட்டும் நான் உங்களுக்கு பிக் பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. டாப் 5 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த ஆர்டரில் பார்க்க போகிறோம்னா, ரிவர்ஸ் ஆர்டரில், அதில் 5லேருந்து 1 வரைக்கும். ஃபஸ்ட்டு இந்த 5வது இடத்துல எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்யூர் இவி. ஸோ நான் ப்யூர் இவி பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ப்யூர் இவி நானே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கன்சர்ன் இருந்தாலும், ப்யூர் இவியில் என்ன கொடுக்குறாங்க, என்ன பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, என்ன மோட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். இதில் வந்து நான் 5வது இடத்துல நீங்கள் வந்து இப்ளூட்டோ 7G வச்சுருக்கேன், நியோவும் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே கான்ஃபிகரேஷன்றதுனால ரெண்டுத்தில் வந்து விலையில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ரெண்டுமே ஒரே கான்ஃபிகரேஷன், டிசைன் வைஸில் கொஞ்சம் மாறுபடும். ஸோ அதனால் வந்து இது ரெண்டுமே வந்து 5வது இடத்துல இருக்குது. ஓகே, இதோட கான்ஃபிகரேஷன் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இதோட ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்ளூட்டோ 7G வந்து உங்களுக்கு 2.5 kW பேட்டரி வருது. இதில் வந்து மோட்டர் 2.2 kW ஸ்பீக்கர். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55-60 km/h தான் இதோட ஸ்பீடு இருக்கும். ஒரு டீசெண்டான ஸ்பீடு, ஒரு சிட்டி ரைடுக்கு நீங்கள் ரைட் பண்ணோன்னா உங்களுக்கு வெரி டீசெண்ட். ப்ளஸ் இதோட கிரேடபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது 12 degree கிரேடபிலிட்டி இருக்குது. தாராளமாக உங்களுக்கு எந்த ஸ்லோப்பில் வேணாலும் ஏறும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இவங்க கம்பெனி கிளைம்டு 120 km/h. நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணதில் ஃபுல் ஸ்பீடு, அதாவது 50-55 தான் என் வண்டியே போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரேஞ்ச் எவ்வளோ வருதுன்னா, ஒரு 85 km ரேஞ்ச் கொடுத்தது. ஸோ சம்வேர் நீங்கள் வந்து மிக்சடாக ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு 90-100 km ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்றது நிறைய கஸ்டமர் வந்து அவங்க ஃபீட்பேக்காக சொல்லியிருக்காங்க. இதில் வேறு எந்த ஒரு ஸ்மார்ட் அப்டேட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸுமே இல்லை, அது ஒரு பெரிய கன்சர்ன். இப்போ வர வண்டி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மார்ட் அப்டேட், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ், ஓடி அப்டேட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு டிஸ்பிளே கொண்ட ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். ஸோ இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஸ்மார்ட் டெக்னாலஜி, இந்த மொபைலு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேர்றது அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து எடுத்தோமா வண்டி, கீ போட்டோமா ஓட்டணுமா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து, இது வந்து ஒரு ரிமூவபிள் பேட்டரி கொடுக்கறதுனால நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து வசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட கம்யூனிட்டி நீங்கள் கீழே வந்து சார்ஜிங் பாயிண்ட் உங்களால் வைக்க முடியலன்ற பட்சத்தில் இந்த பேட்டரி எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் எங்கே வேணாலும் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வாரண்டி கொடுக்குறாங்க, 45,000 km ப்ளஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 95,000 வந்து உங்களுக்கு இப்ளூட்டோ 7G வரும். நியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86,000-87,000 உங்களுக்கு வரும். நிறைய பேர் வந்து இப்ளூட்டோ, இப்போ இப்ளூட்டோ வந்து இப்போ ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது, இது வாங்கலாமா வேணாமான்னு. பட்டில் இந்த வண்டி வந்து என்னோடய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல பேட்டரி இருக்குது, ஒரு நல்ல மோட்டர் இருக்குது, உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டை ப்யூரிவிலேருந்து நிறைய நல்ல சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க, பேட்டரி செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நான் ஸ்டில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை பற்றி இன்னும் வந்து டெப்த்தாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அவங்க அந்த ப்யூர் இவி சார்பாகவே வந்து நான் பேச சொல்லி நான் உங்ககிட்ட வீடியோ போடுறேன். ஸோ அதை பற்றி நான் டிபேட் வந்து இப்போ வேணாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது வந்து ஏத்தர் எனர்ஜியோட ஏத்தர் 450X. ஏத்தர் 450X ஒரு சூப்பரான பிராண்ட், எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட இந்தியன் ஸ்டார்ட் அப் பிராண்டு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி ஒரு ரீகேப் பார்ப்போம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன், பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு 2.9 kW கொண்ட பேட்டரி. இதோட மோட்டர் வந்து 3 kW மோட்டர், ரேட்டட் பவர், இதோட பீக் பவர் பார்த்திங்கன்னா 6 kW வரைக்கும் போகும். இது ஒரு பெல்ட் டிரைவ் மோட்டர். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 km/h வரைக்கும் டாப் ஸ்பீட் போகுது. இது
இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 70 km நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா போகும். ப்ளஸ் மிக்சர் மோடில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு மேலேயே போகும், ஏன்னா உங்களுக்கு 2.9 kW உங்களுக்கு பேட்டரி இருக்கிறதுனால. ஓகே, இதில் வந்து எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஜியோ ஃபென்சிங், நீங்கள் வந்து மேப் பார்க்கலாம், இதில் வந்து ஓடி அப்டேட்ஸ் வரும், ஆன் ஏர்லேயே வந்து உங்களோட ஸ்கூட்டர் அப்டேட் ஆகும், இது எல்லா ஃபீச்சர்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து இவங்களோட நெகட்டிவாகவும் தோணுது. ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்போ நீங்கள் சர்வீஸ்க்கு போனோம்னாலும் சார்ஜ் எல்லாத்துக்குமே வந்து சார்ஜபிள், அது மட்டும்தான் கடி. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏத்தர் 450 சூப்பரான குவாலிட்டியான ஸ்கூட்டர், நீங்கள் நம்பி வாங்கலாம், நம்பி எங்கே வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம். பட் இவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட்டில் தான் இன்னும் குறைக்கலாம். இப்போ வரைக்கும் இவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 1.5 lakhs வரைக்கும் இருக்குது. இதோட சர்வீஸ் அண்டு நீங்கள் வந்து இந்த ஓடி அப்டேட் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி சார்ஜஸ் இருக்குது, அதுதான் இவங்களோட ட்ராபேக். அதனால தான் இவங்க 4th இடத்துல இருக்காங்க. இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years or 30,000 km, அதுவும் வந்து இவங்களோட ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது 3rd இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் மோட்டார்ஸ் கொண்டு வந்த ரிவோல்ட் RV 400 ஒரு அட்டகாசமான ஒரு எலக்ட்ரிக் பைக்குன்னே சொல்லலாம். இந்த பைக்கை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து எந்த பைக்கும் வரல, ஏன்னா அந்தளவுக்கு அட்டகாசமான ஃபீச்சர்ஸு ப்ளஸ் வாரண்ட்டி. இவங்களோட வாரண்ட்டியில் தான் வந்து யாருமே கை இப்போ வரைக்கும் வைக்க முடியல, அந்தளவுக்கு சூப்பரான வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் பேட்டரி பேக் 3.2 kW பேட்டரி பேக், இவங்களோட மோட்டர் வந்து 3 kW மிட்ரைவ் மோட்டர், இதோட ஸ்பீடு வந்து 85 km வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும். ஸோ எலக்ட்ரிக் பைக்கில் 85 km கொடுக்குது அப்படின்ற போது சூப்பரான விஷயம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி எஸ்டிமேட்டட் ஈகோ மோடில் வந்து உங்களுக்கு 140 km போகுன்றாங்க. ஈகோ மோடு யார் யூஸ் பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட்லேயுமே 80 km வரைக்கும் அச்சீவ் ஆகுதுன்றாங்க. இவங்களோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு மட்டுமே 8 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஓகே, இவங்களோட ஓவரால் ப்ராடக்ட் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும், 3 வருஷம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. இவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1 lakhல ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 1,30,000 இவங்க வித்துட்டு இருக்காங்க. பட் 1,30,000 இவங்க ஸ்டில் ஒர்த்து தான், ஏன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி பேட்டரியில் கவர் ஆகுதுன்றும்போது இதை நம்பி நிறைய பேர் வாங்குறாங்க. இன்னும் இதுக்கான டிமாண்ட் இருக்குது. இதோட போர்ட்டல் இப்போ ஓப்பனில் இருக்குது, புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க போர்ட்டலில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஸ்லாட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஹெவி டிமாண்ட் இப்போவும் இருக்குது இந்த பைக்குக்கு. அடுத்து 2rd இடத்துல என்ன இருக்குது, ஸோ இன்னும் நீங்கள் யூகிச்சிருப்பீங்க என்ன இருக்குன்னு. 2 கம்பெனியில் 1st, 2nd இது யார் வரப்போகிறா அப்படின்ற போட்டோ போட்டியில் நான் 2rd இடத்துல வச்சிருக்கிறது ஓலா. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் வந்து இப்போ 2rd இடத்துல இருக்கு. ஓலாவில் 2 ஸ்கூட்டர் இருக்கு, ஓலா S1, ஓலா S1 Pro. இது ரெண்டுமே வந்து சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்பர் 2rd இடத்துல வைக்கிறோம். ஓலா S1 அண்ட் ஓலா S1 Pro ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் பார்ப்போம். மெயினாக வந்து இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா பேட்டரி, பேட்டரி கெப்பாசிட்டியில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பேட்டரி அண்ட் ரேஞ்ச். ஸோ பேட்டரின்னு சொல்லும்போது தான் ரேஞ்சிலையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். ஓலா S1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.9 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதே ஓலா S1 Pro வந்து உங்களுக்கு 3.8 kW உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 kW உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வேரி ஆகுது. மோட்டார் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு 8.5 kW உங்களுக்கு பீக் அவர் மிட்ரைவ் மோட்டர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீட் பார்த்தீங்கன்னா தான் வேரி ஆகும். ஸ்பீடில் வந்து உங்களுக்கு S1 வந்து 90 km ஸ்பீட் வரைக்கும் போகும், இதே S1 Pro வந்து உங்களுக்கு 110 km வரைக்கும் ஸ்பீட் போகும். இதோட ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஓலா S1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 121 km ரேஞ்ச் கொடுக்குது, இதே ஓலா S1 Pro வந்து 181 km ரேஞ்ச் கொடுக்குது. ஸோ ரியல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 121 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 km வரைக்கும் ரேஞ்ச் வரலாம் மிக்சரில் நீங்கள் வரும்போது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 km வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்சு தாராளமாக கொடுக்கும், ஏன்னா ஒரு 4 kW கிட்ட வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி இருக்குது. இதில் வந்து எல்லா அப்டேட்ஸும் இருக்குது. இதில் நீங்கள் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து ஓடி அப்டேட்ஸு, ஆப் ஃபீச்சர்ஸு, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து மேப்பை நேவிகேட் பண்ணலாம், கால் பண்ணலாம், ப்ளூடூத் ஃபெசிலிட்டி கனெக்ட் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ மெயினாக வந்து இந்த ஓலா S1 வந்து ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபேக்ட்ரி, இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு,
கிருஷ்ணகிரியில் தான் இவங்களோட ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி இருக்குது. இதில் எல்லா விதமான ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து இவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. பேட்டரி பேக் இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்களோட எல்லா பார்ட்ஸுமே வந்து இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஊர்லேயே பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்ட்ஸ்க்கான அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னொன்று இவங்களோட பேட்டன்ட்டை, இவங்களோட ஓன் பேட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்க ஈரோப் டெக்னாலஜி அதாவது எட்டர்கோ அப்படின்ற ஒரு கம்பெனிகிட்டேருந்து இவங்க பேட்டன் ரைட்ஸாக வாங்கியிருக்காங்க. இதில் நீங்கள் நிறைய பேர் வந்து ஓலா வந்து யூரோப்பியன் மாடல் மாதிரி இருக்குது, இது அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி டிசைன், இது நம்ம ஊருக்கு எப்படிப்பா வேலைக்கு ஆகும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேர் வந்து குழப்பி விட்டுருப்பாங்க. இது எனக்கும் புரியுது. ஆனால் இவங்க வந்து அங்கேருந்து கொண்டு வந்திருந்தாலும் சில மாடிஃபிகேஷன் வந்து இவங்க ஃபுல்லாக நம்ம இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பேட்டரி பேக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஊர் ரோட்டுக்கு எப்படி சூட் ஆகும், நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எப்படி சூட் ஆகும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம், நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இவங்க ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன். ஏன்னா ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்லேயும் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே எங்கே போய் நீங்கள் போய் மாட்டினாலும் பக்கத்தில் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும் போது நீங்கள் போய் சார்ஜ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதுவும் வந்து இவங்களோட பிக் ப்ளஸ் பாயிண்ட். ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓலா S1 வந்து உங்களுக்கு 1 lakh ப்ரைஸில் கிடைக்குது, ஓலா S1 ப்ரோ வந்து 1,30,000 கிடைக்குது. இதோட வாரண்ட்டி வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, பேட்டரிக்கு 3 இயர்ஸ் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சூப்பரான விஷயம். ஓகே, ஸோ டாப் ஃபைவ்ல நம்மளுக்கு ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னா நன் அதர் தன் சிம்பிள் எனர்ஜியில் வந்திருக்கு சிம்பிள் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். நம்பர் 1 பொசிஷனில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இப்போவும் இருக்கு. ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், புது பிராண்ட், புது ஸ்டார்ட் அப் பிராண்ட் எப்படி வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க, இந்த அளவுக்கு எப்படி வந்து மக்கள் இவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்டாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து இந்த வெஹிக்கிள் வாங்கலாம், அந்தளவுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது, எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேலே நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 4.8 kW பேட்டரி கெப்பாசிட்டி. இதோட மோட்டார் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு 8.5 kW கொண்ட ஒரு மிட்ரைவ் மோட்டார். இதோட டார்க் வந்து 72 Nm டார்க் கொடுக்குது, சூப்பர் அட்டகாசமான ஒரு டார்க்கில். ஸோ இதோட ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 105 km ஸ்பீடு வந்து கொடுக்குது. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது. இதில் முக்கியமாக இவங்க ஃபஸ்ட் இடத்துக்கு வந்ததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட உழைப்பு, முக்கியமாக இவங்களோட எல்லாமே வந்து பேட்டன்ட்டுங்க. மோட்டராக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், ஏன் இவங்களோட டிஸ்க்கு அதாவது டிஸ்க் பிரேக் சொல்கிறாங்க, டிஸ்க் பிரேக் கூட இவங்களோட பேட்டன்ட்டட். ஸோ எல்லாமே வந்து பார்த்து பார்த்து இன்ச்சு இன்ச்சாக வந்து இவங்க செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட எல்லா விதமான டெக்னாலஜியுமே வந்து அவங்களுக்கு சொந்தமானது, யார்கிட்டையும் போய் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வாங்கி ஃபிட் பண்ணி அவங்க கொடுக்கல, எல்லாமே வந்து அவங்களே வந்து டிசைன் பண்ணி ஒன்று அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஒன்று நம்மளோட இந்தியன் ரோடுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. இதோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஸ்பேர்ஸ் வந்து எல்லாமே இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுது. ஒரே ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும்தான் வெளியிலேருந்து வருது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் காம்பனன்ட். செல் காம்பனன்ட் மட்டும்தான் இவங்க வந்து யூரோப்போ எங்கேருந்தோ வாங்குறாங்க. ஸோ மிச்சபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்க இந்தியாவிலேயே பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேயே தயாராகிறதுனால உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஓகே, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்த்துருவோம். இதோட ப்ரைஸ் வந்து 1,10,000 rupees வந்து இவங்களோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. இதோட வாரண்டி வந்து 3 இயர்ஸ், அதே ஓலாவில் என்ன சொல்லியிருக்கு அதே தான், இவங்கள வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, 3 இயர்ஸ் அன்லிமிட்டட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து அன்லிமிட்டட் வாரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து சூப்பரான விஷயந்தான். இவங்களோட ஓடிஏ அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ எல்லாமே இதுக்கு இந்த வண்டியை வாங்கிட்டீங்கன்னா ஃபுல் ஓனர் நீங்கள் தான், இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஓடிஏ அப்டேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணுறீங்க, நிறைய பேர் கேன்சலும் பண்ணியிருக்கீங்க. கேன்சல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க வந்து டெலிவரி டைம் வந்து முன்னுக்கு முறைனா சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்டோபர்னாங்க, அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் எண்டுனாங்க, இப்போ ஜான்வரியில் போய் நிற்குது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக வந்து ஒரு ஜான் மந்தில் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து டெலிவரிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவோட எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். டாப் 5 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ
என்னோட அபிப்பிராயத்தில் எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்ணணும், என்னோட ரெக்கமெண்டேஷனில் இருக்கிற 5 வெஹிக்கிள் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா என்னோட பகிர்ந்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.